எம்.என். அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி சிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில திருநெல்வேலி ஹை கிரவுண்ட் எம்ஓசி வளாகத்தில் அமைந்துள்ளது நமது எம்.என். அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12 வகுப்புகளில் முழு தேர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது நமது பள்ளியின் சிறப்பம்சங்கள் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் திறமையான ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் தனித்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளித்தல் பரந்த விளையாட்டு மைதானம் மாநில தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் தொடர் சாதனை காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த அறிவியல் ஆய்வுக்கூட வசதி கம்ப்யூட்டர் பயிற்சி வாகன வசதிகள் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் பெற்றுத்தரப்படும் மேலும் தொடர்புக்கு எம்.என். அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி எம்.ஓ.சி. வளாகம் காதிர் நகர் ஹை கிரவுண்ட் திருநெல்வேலி செல் 9486854746 நெல்லை மாவட்டத்தில் பேரிடர் காலங்களில் உபயோகப்படுத்தும் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் அபூர்வா பார்வையிட்டார் வடகிழக்கு பருவமழை பேரிடர் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் நெல்லை மாவட்டத்தில் 1200 மீட்பாளர்கள் தயார் நிலையில் உள்ளனர் நெல்லை மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான துறை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஷில்பா முன்னிலை வகித்தார் இதில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் உயர் கல்வித்துறை செயலாளர் அபூர்வா தலைமை வகித்து தெரிவிக்கும்போது பொதுமக்கள் இடி மின்னலின் போது வெளிப்புறங்களில் பாதுகாப்பான இடங்களில் ஒதுங்க வேண்டும் நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் முதல்நிலை மீட்பாளர்கள் என 633 நபர்கள் தயார் நிலையில் உள்ளனர் அவர்களுக்கு அனைத்து விதமான பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளது முதல்நிலை மீட்பாளர்களுக்கு இரண்டாம் நிலை 200 நபர்கள் கொண்ட பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது மழை காலங்களில் அணைக்கு வரும் தண்ணீர் அளவு மற்றும் வெளியேறும் நீரின் அளவு தனியாக இன்ஜினியர்களை நியமனம் செய்து கண்காணிக்கப்பட்டு அதனை சப்கலெக்டர்கள் அவ்வப்போது நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இதில் மாவட்ட போலீஸ் எஸ்பி மணிவண்ணன் மாநகர போலீஸ் துணை கமிஷனர் மகேஷ்குமார் டிஆர்ஓ பெருமாள் சப்கலெக்டர்கள் சிவகிருஷ்ணமூர்த்தி பிரதீக் தயாள் மாநகராட்சி கமிஷனர் கண்ணன் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் மந்திராச்சலம் சுகாதார பணிகள் இணை இயக்குனர் கிருஷ்ணன் உட்பட பல்வேறு அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்
பரவாயில்லை என்ன பண்ணிருக்கோம் அதாவது இந்த கூட்டம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் இந்த மழையை வெள்ளத்தை குறித்து மழைக்காலம் வருது அதுக்காக நம்மளுக்கு என்ன தயார் நிலையில் இருக்கும் அதை குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் மற்றபடி ரெகுலராகவே என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கோ அதை பற்றி ஆய்வு செய்வதற்காகவும் அப்புறம் கொரோனா பார்த்தீங்கன்னா கோவிட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றதை ஆய்வு பண்ணுறதுக்காகவும் இந்த கூட்டம் நடக்கிறது இது முடிவில் இது ரொட்டி ஒரு ரொட்டீன் மேட்ரு தான் இது இருக்குங்க இன்டர்ஸ்டேட்டில் கண்டிஞ்சன்சி பிளான் இருக்கும் அந்த கண்டிஞ்சன்சி பிளான் படி அவங்க தயார் நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன் இல்லை அது எதுவும் வராமல் பார்த்துப்பாங்க அதில் கொஞ்சம் யாரும் பயப்பட தேவையில்ல பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுப்பாங்க மற்றும் இத்தர ஸ்கீம்ஸ் ரிவ்யூ பண்ணுறதுக்காக திருநெல்வேலி பிரதிநிதிகளுக்கும் அவர் ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மற்றும் மானிட்டரிங் ஆஃபீஸர் ஃபார் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மேடம் அப்ரூபா ஐஏஎஸ் அவர்களே இந்த மீட்டிங்கு வருபவர்களை வரவேற்கிறேன் இந்த மீட்டிங்கை வருகை தந்திருக்க எஸ்பி திருநெல்வேலி டிசிபி திருநெல்வேலி டிசிபி and to all other offices, I welcome you to the meeting. In the meeting, the agenda, we will start with the Northeast Monsoon Preparedness, and then we will have a brief on COVID. So I request the department officials to keep the details ready. So on the subject of the model, I will just brief and the details on the meeting, Madam, to brief on the டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணுறது இந்த பிளான் சி